வணக்கம். எய்ம் கெரியர் இன்ஸ்டிடியூட். வரலாறு முக்கிய கேள்வி பதில்கள். ரயில்வே, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி. பகுதி 18. எகிப்திய மக்கள் வணங்கிய சூரிய கடவுள் ரா. எந்த எகிப்திய மன்னரின் பிரமிடு உலக அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது? குபு. எந்த நதிக்கரை அருகே மெசபடோமியா நாகரிகம் தோன்றியது? யூப்ரட்டிஸ், டைக்ரிஸ். பைபிளில் பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்படும் ஏதேன் தோட்டம் அமைந்திருப்பதாக நம்பப்படும் நாகரிகம் எது? மெசபடோமியா நாகரிகம். கீழ்கண்ட நாகரிகங்களில் மெசபடோமியா நாகரிகத்துக்கு தொடர்பில்லாத நாகரிகம் எது? சிந்து சமவெளி. மெசபடோமியாவின் பொற்காலம் என்று எந்த அரசரின் காலம் குறிப்பிடப்படுகிறது? ஹம்முரபி. மெசபடோமியா நாகரிகத்துடன் தொடர்புடைய உலக அதிசயம் எது? பாபிலோனியா தொங்கும் தோட்டம். சுமேரியர்களின் புகழ்பெற்ற காவியம் எது? கில்காமேஷ். மெசபடோமியா நாகரிகத்தில் 365 நாட்கள் கொண்ட ஒரு வருடத்தை எவ்வாறு கணித்தனர்? நட்சத்திரங்களை கொண்டு. பண்டைய சீன நாகரிகத்தின் காலம் என்ன? கிமு 3500 முதல் கிமு 1000 வரை. சீனா, ஹரப்பா, மெசபடோமியா, நைல் நதி நாகரிகள் ஆகியவை எந்த காலத்தில் தோன்றியன? வெண்கல காலம். இதில் ஒன்று சீன நாகரிகத்துடன் தொடர்புடையதல்ல. பாரோ. சீனாவின் துயரம் என்று அழைக்கப்படும் நதி எது? ஹுவாங்கோ. எந்த துயரம் என்று அழைக்கப்படுகிறது? சௌ. அச்சு இயந்திரங்களை கொண்டு கண்டுபிடித்தவர் யார்? சீனர்கள். சீன பெருஞ்சுவரை உருவாக்கியவர் யார்? ஷிவா ஷிகிவாங்தி. தேநீரை உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் யார்? சீனர்கள். இவற்றிலுள்ள ஒரு நகரம் கிரேக்க நாகரிகத்துடன் தொடர்புடையதல்ல. பாபிலோனியா. இலியட், ஒடிசி போன்ற மாபெரும் காப்பியங்களை இயற்றியவர் யார்? ஹோமர். இவர்களில் கிரேக்கத்தின் புகழ்பெற்ற தத்துவ அறிஞர்கள் எவர்? சாக்ரட்டிஸ், பிளாட்டோ. சப்ஸ்கிரைப் அவர் சேனல் பை எய்ம் கெரியர் இன்ஸ்டிடியூட். தேங்க்யூ.